ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆஷாட ஏகாதசி. ஆஷாட ஏகாதசியில் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய விரத கதை இது. இந்த விரத கதையை கேட்டாலே வறுமை நீங்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், அனைத்து பாபங்களையும் போக்கி புண்ணியத்தை தரவல்லது இந்த ஏகாதசி விரத மகாத்மியம். இந்த அற்புதமான ஆஷாட ஏகாதசி நன்னாளில் இந்த கதையுடன் பாண்டுரங்கனின் மகிமையை போற்றி சொல்லக்கூடியதும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதால் இயற்றிய சகல சௌபாகியத்தையும் தரவல்லதும் புண்ணியத்தை அளிக்கும் பகவான் ஸ்ரீ ஹரியின் நித்திய இருப்பிடத்தை அடைய வழி செய்யக்கூடியதுமான ஸ்ரீ பாண்டுரங்காஷ்டகமும் பார்க்கலாம். ஆஷாட மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஆஷாட ஏகாதசியே சயன ஏகாதசி, விஷ்ணு சயன ஏகாதசி, தேவ சயனி ஏகாதசி, பத்ம ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுறது. பகவான் விஷ்ணு தேவர்களுடன் சயனத்திற்கு செல்லும் நேரமாக இந்த ஏகாதசி வரும் நேரம் இருப்பதால் இந்த ஏகாதசிக்கு தேவ சயன ஏகாதசி அப்படின்ற பேர் வந்தது. தேவர்கள் சயனத்துக்கு செல்லும் நேரமாக இருப்பதால் இந்த ஏகாதசி விரதத்துக்கு பிறகு வைதீக காரியங்கள் சிறிது நாட்களுக்கு நடப்பதில்லை. ஏனெனில் தேவர்கள் ஹோமத்தில் அளிக்கும் அன்னத்தை உண்ண வரமாட்டார்கள் அல்லவா? இது அவர்கள் உறங்கும் வேளையாயிற்றே. மகாராஷ்டிர மாநிலத்துல இதை ஆஷாட ஏகாதசி என்று அழைத்து இந்த நாள்ல பண்டரிபுரம் சென்று விட்டலனை வழிபட்டு வருகிறார்கள். மற்ற வட இந்திய மாநிலங்களில் இந்த தினத்தில் கோதாவரி நதியில் நீராடி காளாராமர் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார்கள். மராட்டியர்களால் பெரிதும் கொண்டாடப்படும் இந்த ஆஷாட ஏகாதசி தினம் அன்று மராட்டிய பக்தர்களும் சாதுக்களுமான ஞானேஸ்வரர், துக்காராம் ஆகியோர் தங்கள் கிராமத்திலிருந்து பாத யாத்திரையாக 15 நாட்கள் நடந்தே ஆஷாட ஏகாதசி என்று பண்டரிபுரம் சென்று விட்டலனை வணங்கினர். அதனை கொண்டாடும் விதமாக பக்தர்கள் இன்றும் இந்த சாதுக்களின் உருவ சிலைகளை பல்லக்கில் தூக்கி கொண்டு பாத யாத்திரை மேற்கொண்டு இந்த ஆஷாட ஏகாதசி என்று பண்டரிபுரம் அடைந்து விட்டலனை வழிபடுவது வழக்கம். இந்த சயன ஏகாதசி விரத கதையை பகவான் கிருஷ்ணர் தர்மபுத்திரருக்கு எடுத்து சொல்ற போது அதனை நாரதற்கு பிரம்மா எடுத்து சொல்லியதாக கூறினார். அந்த விரத கதை பார்க்கலாமா? மாந்தாத்தான் ஒரு அரசர். அவர் செம்மையா ராஜ்ய பரிபாலனம் செஞ்சின் வரார். குடிமக்கள் எல்லாரும் குறையில்லா வாழ்வு வாழ்ந்து வரா. இப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை வறட்சி பஞ்சம் 3 வருடங்களுக்கு தொடர்ந்து இருந்து வந்து குடிமக்களை வாட்டி வதச்சது. மக்கள் வழி தெரியாது மன்னன்ட்ட போய் முறையிடுறா. மன்னனும் காரணம் தெரியாம கலங்கி போறார். அவர் தெரிஞ்ச வரைக்கும் நாம எதுவுமே தவறே பண்ணலையே, ஏன் இப்படி ஆச்சுன்னு குழப்பம் ஆகிறது. அதனால தன்னுடைய சேனை பரிவாரங்களையும் கூட்டிக் கொண்டு எங்கேயாவது எப்படியாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சாதுக்களை போய் தரிசிக்க போறார். இப்படி பிரயாணம் செய்த நேரத்துல ஆங்கிரச முனிவரை தரிசிக்கிறார் அந்த மன்னன். அவற்ற தன்னுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்றார். முனிவர் தன்னுடைய தவ வலிமையினால கண்டறிந்து மன்னனோட ராஜ்யத்துல பிராமணர் அல்லாத ஒருவர் வேள்வி யாகத்துல ஈடுபட்டதோட பலன்தான் இது, அதனால நீ அவனுடைய உயிரை பறித்து விடு அப்படின்னு சொல்லி அந்த மன்னன்ட்ட சொல்றார் ஆங்கிரச முனிவர். ஆனா மன்னனோ இது கொள்ளும் அளவுக்கு பெரிய குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லி இதுக்கு வேற ஏதானும் உபாயம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி முனிவர்ட்ட கேட்க, முனிவரும் இந்த சயன ஏகாதசி விரதத்தை பத்தி சொல்ற, விரதத்தை கடைபிடிச்சா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்றார். நாடு திரும்பினார் மன்னன். தன்னுடைய பிரஜைகளையும் இந்த தேவ சயனி ஏகாதசி விரதம் இருக்க சொல்லி தானும் விரதம் இருக்கார். அதோடைய விளைவாக நாட்டுல வறட்சி பஞ்சம் நீங்கியது. விரைவிலேயே சுபிக்ஷமும் ஏற்பட்டது. மகிழ்ச்சியும் பழையபடி நிலவ ஆரம்பித்தது. இந்த தேவ சயன ஏகாதசி விரதம் இருந்தா எந்த ஒரு பாபமாக இருந்தாலும் அது தொலைந்து அழியும், ஆன்மீக சக்தி அதிகரிக்கும், அதில் ஒரு முழுமை கிடைக்கும், நடுவில் இருக்கும் தடைக்கற்கள் எல்லாம் நீங்கும், பாபத்தினால் விளையும் தீமைகள் மறையும், வாழ்வு வளம் பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி கிருஷ்ண பரமாத்மா தர்மபுத்திரருக்கு தேவசயன ஏகாதசிய பற்றி சொல்லப்பட்டதா பவிஷ்யோத்திர புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவசயனி ஏகாதசிய அடுத்து வரும் துவாதசி தினம் வாசுதேவ துவாதசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல வாசுதேவ கிருஷ்ணரை வழிபட்டு தானங்கள் செய்ய சுபிக்ஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம இந்த அற்புதமான ஆஷாட ஏகாதசி நன்னாள்ல ஸ்ரீமத் பகவத்பாதால் இயற்றிய ஸ்ரீ பாண்டுரங்காஷ்டகம் பார்க்கலாம். ஸ்ரீ பாண்டுரங்காஷ்டகம்
மகாயோக பீட்டே தடே பீமரத்ய வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரை சமாகத்ய திஷ்டந்தமானந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் மகாயோக பீட்டே தடே பீமரத்ய வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரை சமாகத்ய திஷ்டந்தமானந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் தடித்வாசசம் நீலமேகாவபாசம் ரமா மந்திரம் சுந்தரம் சித் பிரகாஷம் வரம் த்விஷ்டகாயம் சமன்யஸ்த பாதம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பிரமாணம் பவாப்தே ரிதம் மாமகானாம் நிதம்ப கராபியாம் த்ருதோ ஏன தஸ்மாத் விதாதுர்வசத்யை த்ருதோ நாபி கோஷ பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் ஸ்புரத் கௌஸ்துபாலங்கிருதம் கண்டதேஷே ஸ்ரீயா ஜுஷ்டகேயூரகம் ஸ்ரீநிவாசம் சிவம் சாந்தமீட்யம் வரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் சரச்சந்திரபிம்பாணனம் சாருஹாசம் லசத்குண்டல ஆக்ராந்த கண்டஸ்தலாந்தம் ஜபாராக பிம்பாதரம் கஞ்சநேத்ரம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் கிரீட்டோ ஜ்வலத் சர்வதிக் பிராந்த பாகம் சுரைரர்ச்சிதம் திவ்ய ரத்னைரணர்கை த்ரிபங்கா கிருதிம்பர்ஹமால்யாவதம்சம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் விபும் வேணுநாதம் சரந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலயா கோபவேஷம் ததானம் கவாம் பிருந்தகானந்ததம் சாருஹாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் அஜம் ருக்மிணி பிராண சஞ்சீவனம் தம் பரந்தாம கை வல்யமேகம் துரியம் பிரசன்னம் பிரபன்னார்த்திகம் தேவதேவம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் ஸ்தவம் பாண்டுரங்கஸ்ய வை புண்யதம் யே படந்தேக சித்தேன பக்த்யா ச நித்யம் பவாம்போ நிதிம் தே விதீர்த்வாந்த காலே ஹரேராலயம் சாஸ்வதம் ப்ராப்னுவந்தி ஸ்தவம் பாண்டுரங்கஸ்ய வை புண்யதம் யே படந்தேக சித்தேன பக்த்யா ச நித்யம் பவாம்போ நிதிந்தே விதீர்த்வாந்த காலே ஹரேராலயம் சாஸ்வதம் ப்ராப்னுவந்தி ஹரேராலயம் சாஸ்வதம் ப்ராப்னுவந்தி இதி ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியஸ்ய ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்யஸ்ய ஸ்ரீமத் சங்கர பகவதஃ க்ருதௌ ஸ்ரீ பாண்டுரங்காஷ்டகம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ பாண்டுரங்கனை பணிவது சகல மங்களங்களையும் தரும் என்பது ஐதீகம். இந்த நன்னாளில் பாண்டுரங்கனை போற்றும் உயர்வான இந்த அஷ்டகத்தை பாராயணம் செய்து சகல சௌபாகியமும் பெறுவோம். மகிழ்ச்சியாக வாழ்வோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.